இப்போ நான் ஒரு வண்டி கடையில் சாப்பிட்றேன் அப்படின்னா எனக்கு அது இன்னும் கூட ஹோம்லி ஃபுட்டு டேஸ்ட் வருது. ஆனால் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்றா ஒரு டெம்ப்ளேட் டேஸ்ட் தான் வருது. காரணம் இருக்குது சார், நீங்கள் வண்டி கடையில் சாப்பிடும்போது அங்கே போட்டு ரெண்டாவது செகண்ட் உங்கள் பிளேட்டில் வருது. அதே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது உள்ளேந்து அந்த கே ஓட்டி கொடுத்து அவன் சட்னி சாம்பார்லாம் எடுத்து வந்து உங்கள் முன்னாடி ஏசியில் வைக்கும்போது அது தோசை தோசையெல்லாம் எல்லா இடங்களையும் இல்லை, எந்த டாக்ஸி இல்லை, எதுவுமே இல்லை. பர்ச்சேஸுக்கு டாக்ஸ் இருக்குது, ரெண்ட்டு பே பண்ணால் அதுக்கு ஜிஎஸ்டி இருக்குது, அவருக்கு அந்த இதெல்லாம் இல்லை. இன்னைக்கு வாழ்க்கையில் வந்து எல்லாரும் உழைக்கணும், அப்படி இருக்கும்போது எல்லாரும் ஜிஎஸ்டி கெட்டி வியாபாரம் பண்ணணும் அவசியம் ஒன்றும் கிடையாது. எனக்கு வண்டி கடையில் போய் ஒரு ஜிஎஸ்டி ஒரு அக்கௌண்ட் இதெல்லாம் சின்ன கடைகள் அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. நான் என்ன கேட்குறேன், இப்போ ஒரு பக்கம் ரா மெட்டீரியல் விலை கூடி இருக்கு, குவாலிட்டி ஆஃப் த ஃபுட் எக்ஸ்பெக்டேஷன் கூட இருக்கு, அண்ட் ஃபுட்டை கன்சியூம் பண்ணுறவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் பிகம்ஸ் மேட்டர் டுடே, இவ்வளோ இருக்குதா. ஆனால் பேரலாக கட் பண்ணோம்னா இன்னைக்கு வந்து ஹோட்டலில் வந்து சாப்பிட்றவங்களுடைய எண்ணிக்கை வந்து முன்னோட பல மடங்கு இருக்கு. நேற்று நைட்டு நான் கேகே நகர்லேருந்து கிளம்பி போய் போகிற வழியில் எனக்கு மழை பெய்யுது. ஃபர்ஸ்ட் வந்து நான் அடையாரானந்த போன் பார்க்குறேன், வண்டி நிறுத்த கூட இடம்ல உள்ள ஃபுல்லாக கூட்டம், சரின்னு தாண்டி நேராக ஸ்ரீமகாஸ் போகிறேன். அங்கேயும் பார்க்கிங் இடம் இல்லை, ஒர்க்கிங் டேல ஃபுல் கூட்டம், மழை பெய்யுது. இப்போ இவ்வளவு தூரம் வந்து ஹோட்டலில் வந்து ஒரு காலத்தில் பெங்களூரை சொல்லுவாங்க, முன்னாலாம் பெங்களூர்லாம் யாரும் வீட்டில் சமைக்க மாட்டாங்களா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். இப்பெல்லாம் போட்டோம்னா டோக்கன் எழுதி ஏதோ இருங்க வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க. அவன் பசி வெறி நைட் ரெண்டு மணிக்கு சாப்பிட்றாங்க. அப்புறம் வந்து ஃபுட்டை பற்றின எக்ஸ்போஷர் அண்ட் யூடியூப் வீடியோஸ் இன்ஃப்ளூயன்சிங் மார்க்கெட்டிங் இந்த மாதிரியான ஷோக்கள் இப்படி பல விஷயங்கள் ஃபுட்டை வந்து நிறைய கொண்டு போய் சேது. அப்போ இவ்வளோ குவான்டிட்டி சேல் ஆகிறப்போ ஏன் மார்க்கெட் ரேட் குறையலை அப்படிங்கிறது ஒரு காம்படிஷனும் கூடுதல சார். அதோட சேர்ந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ பெங்களூர் பற்றி சொன்னீங்க, நீங்கள் இன்ஃபேக்ட் பெங்களூர் நிலவரம் எப்படி ஆயிடுச்சுன்னா அப்பார்ட்மெண்ட் வாங்கும்போது உங்களுக்கு கிச்சன் வேணுமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு கூட அங்கே கான்ஃபிகரேஷன்லாம் இன்னைக்கு மாறிட்டு வருது. திஸ் இஸ் ஃபர்தர் மோர் சப்போர்ட்டட் பை த ஃபேக்ட் பை த கன்சம்ஷன் ஆஃப் எல்பிஜி ஃபார் த டொமஸ்டிக் யூஸ் வந்து குறைஞ்சிட்டு வருது. இல்லை அவ்வளோ தூரம் நம்ம பார்க்க வேணாம், சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் இஷ்யூ அதெல்லாம் அவங்க பார்த்துக்கிட்டோம். நான் என்ன கேட்க வரேன், கன்சம்ஷனே சொல்கிறேன். இல்லை நான் கடைசியாக கேட்க வருது ஒரு ஆவரேஜ் பர்சன் எப்போ போய் தோசை சாப்பிட்றது, இவ்வளோ தான் என் கேள்வி. நான் வந்து வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய ஒரு லேமேனுடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பேசுகிறேன். அண்ணா நகரில் இருக்க ஃபுட் கோர்ட்டுக்கு ராத்திரி ஒரு மணிக்கு போனோம்னா ஃபுல்லாக இருக்கும். அப்டவுனில் போய் பார்த்தா ஸ்டார் பாக்ஸில் இடம் இல்லை, ஒரு காப்பி 325 ரூபாய்க்கு விற்கிறோம். ஐயோ வயிற்றுச்சலாக வாங்கி குடிக்கிறேன் நினச்சிட்டு உள்ளே போனால் தம்பி உங்கள்கிட்ட காசு இருந்தாலும் பரவாயில்ல வெயிட் பண்ணுங்கிறானு ராத்திரி 2 மணிக்கு. காத்தால போங்க சார், மத்தியானம் போங்க, அங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள். இந்த ஏரியாவில் ஆக்சுவலாக என்னென்னு கேட்டால் நீங்கள் எல்லா பிரான்ச்சுக்கு விசிட் பண்ணுறீங்கல்ல, அது மாதிரி எல்லா டயத்துக்கும் போய் பார்க்கலாம், ஓரளவு கூட்டம் இருக்க தான் செய்யுது. இதே நேரத்தை கட் பண்ணோம்னா இப்போ என்னுடைய மனைவியின் உறவினர்கள் எல்லாரும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க, நான்லாம் கேட்பேன் ஏங்க எனக்கு ஒரு ஹோட்டல் வச்சுக்கணும்னு ஆசைங்க. இப்போ உங்கள்ட்ட எல்லாம் கூட நான் கேட்டிருக்கேன். அப்போ என்கிட்ட அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை, மாப்பிள்ளை வந்தால் சந்தோஷமாக சாப்பிட்டு போங்க, இதெல்லாம் செய்யணும்னு நினைக்காதே நிம்மதி போயிடும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஒரு பக்கம் எனக்கு என்ன ஏன் இந்த ஈக்குவேஷன் நடக்கலைன்னு கேட்குறேன். பிஸ்னஸ் க்ரோன் ஓகே, எய்தர் நான் அதில் ஒரு கன்சியூமராக நான் அதை என்ஜாய் பண்ணணும், இல்லை எனக்கு அது காஸ்ட்லியாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். இன்னொரு பக்கம் ஹோட்டல் இயர்ஸும் என்ன சொல்கிறீங்கன்னா, நாங்கள் ட்ரெடிஷ்னலாக நடத்துகிறோம் அல்லது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டினு உள்ளே வந்திருக்கோம், சரிப்பா ஏதோ லாபத்துக்கு நடத்துவோம் நடத்துகிறோங்கிறோம், வேறு எங்கே இந்த பேலன்ஸ் மிஸ் ஆகிருக்குன்னு கேட்குறேன். நான் இது ஒரு எக்கனாமிக்கல் ஆங்கிளில் நான் என்ன ஆன்சர் பண்ண முடியும், இது வந்து ஒரு டிமென்ஷனில் பார்க்க முடியாது. இல்லைங்களா, இப்போ நீங்கள் ஒரு 20 வருஷம் முன்னாடி இந்த சேலரிஸ் வேறு, இப்போ இருக்க சேலரிஸ் வேறு. ஓகே, எல்லாருக்குமே வந்து அவங்கவுங்க இண்டஸ்ட்ரியில் வந்து க்ரோ ஆகணும் ஒரு ஆசை இருக்குது. ரைட், இப்போ நீங்கள் 10 வருஷம் முன்னாடி சாஃப்ட்வேரில் வந்து காலேஜ் முடிச்சு எடுத்தீங்கன்னா 2 லட்சம் 3 லட்சம் தான் சம்பளம் கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் ஒரு டீசெண்டான காலேஜ் முடிச்சு வச்சிங்கன்னா ஒரு 8 லேக்ஸ் 10 லேக்ஸ் 20 லேக்ஸ்லேருந்து வந்து சம்பளம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ தெர் இஸ் எ பிக் டிஸ்பாரிட்டி பிட்வீன் ஒரு சாஃப்ட்வேர் ஜாபுக்கும் இந்த மாதிரி எங்களை மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட்டில் இருக்க ஹார்ட் ஒர்க்கிங் ஜாபுக்கும் பெரிய டிஸ்பாரிட்டி இருக்குது. இப்போ இங்கே இருக்க ஒர்க் பண்ணுறவன் எங்கே தங்குவான்? இப்போ அண்ணா நகரில் ஹோட்டலில் எங்கள் ரெண்டு பேர் வந்து வேலை செய்கிறாங்கன்னா அவங்க ரெண்டு பேர் எங்கே தங்குவாங்க? அண்ணா நகரில் தங்க முடியுமா? முடியாதுல. அப்போ அப்போ எங்கே தங்குவோம்? அப்போ அவன் அண்ணா நகர் தங்கணும்னா அவனுக்கு அப்போ எவ்வளோ சம்பளம் வேணும்? அப்போ அந்த சம்பளத்தை நாங்கள் ஏற்றுனா நாங்கள் எங்கே ஏற்றுவோம்? ப்ரைஸ் தான் ஏற்றி அவனு சொல்லுவாங்க.